Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மெது சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வர ஞாயிற்றுக்கிழமை ஜீ தமிழ்ல 4:30 மணிக்கு டைரக்டா பிரீமியர் ஆக போற ஒரு தெலுங்கு படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இஸ்மார்ட் சங்கர். அதோட ரிவ்யூ தான் இன்னி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். இஸ்மார்ட் சங்கர் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சங்கர் ஒரு ரவுடி, அவன் வந்து நபா நடிச்ச வந்து லவ் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் கோவால போய் ஒளிஞ்சிட்டு இருக்க இவர அந்த பொலிட்டீஷியனோட ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சு இவரை வந்து தாக்க முற்படுறாங்க. அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க லவ்வரான நபா நடிஷ் வந்து கொல்லப்படுறாங்க. இப்ப பிரசன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண்னு ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் வந்து நித்யா அகர்வால லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த பொலிட்டீஷியனோட கேஸ டேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொலிட்டீஷியனை கொன்னது ஒரு பிகர் கிரிமினல் அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. இதுக்கிடையில இவரையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்போ இவரோட லவ்வரான நித்யா அகர்வால் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்ங்கிறதுனால சங்கருக்கு அருணோட மெமரிகளை வந்து பொருத்தி சங்கர் மூலியமா அந்த பொலிட்டீஷியன் யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சு அவங்க பழி வாங்கினாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையெல்லாம் கேட்கும் போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மாதிரி தோணுது இல்ல, அப்படிதான் வந்து தோணும். ஆனா வந்து அந்த ஒரு பிளாட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கான திங்ஸ் தான் வந்து இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இஸ்மார்ட் சங்கரா நம்ம ராம் பொத்ரேனி நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ரோல்னு சொல்லலாம். அதே மாதிரி அருங்கிற கேரக்டர்ல சத்யதேவ் பண்ணிருக்காரு. இந்த படத்தை இயக்கிருக்கிறது யாரு அப்படின்னா பூரி ஜெகநாத். அவனோட முந்தைய படங்களை பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அவரோட படத்துல ஹீரோ வந்து ஒரு ரக்கட் லுக்ல தான் இருப்பான், ஒரு கிரே ஷேடா இருப்பான். ஆனா வந்து லாஸ்ட்ல அவனை இது பண்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த வந்து வச்சிருவாரு. ஆனா வந்து ரொம்ப ஆட்டிடியூட் வைஸும் சரி லுக் வைஸும் சரி ரொம்ப ரா அண்ட் ரக்கடா இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாரு. இந்த படத்துல ராம் பொத்னேக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். சங்கருங்கிற கேரக்டர்ல அவர் நல்லாவே வந்து மேட்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி ரொம்ப பிரெடிக்டபிளா பிளெயினா போறது தான் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து லாஜிக் லூப் ஹோல்ஸ் நிறையவே இருக்கும். செத்து போன தன்னோட லவரை நினைச்சு இப்ப இருக்கிற நித்யா அவர்கள் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து எம்மாடி ஆத்தாடி பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஆடுற மாதிரி ஒரு பாடல் தான் வரும். அதெல்லாம் வந்து எந்த லாஜிக்னே தெரியாத அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மணி சர்மாவோட மியூசிக்ல மியூசிக் தரமா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் வந்து கேட்கற மாதிரியே இருந்துச்சு. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். அந்த கதையை அந்த ஒரு லைன் மட்டும் புதுசு, மற்றபடி ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டைனர் படம் தான் இந்த படம். இந்த படம் பிரிடிக்டபிளா போறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ். தமிழ் டப்பிங்ல இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜி தமிழ்ல வர 18 ஜூலை மதியம் 4:30 இந்த படத்தை வந்து ப்ரீமியர் பண்றாங்க. கண்டிப்பா பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ வந்து இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த பெல் பண்ணியும் டங்கு தட்டி விடுங்க பஸ். அப்பதான் போற நோட்டி வீசலாம் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.